ஹரியானா மாநிலம் குர்கானில் அக்டோபர் 12 அன்று போரா கலன் கிராமத்தில் உள்ள ஒரு மசூதில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் அதிகமான குண்டர்கள் மசூதிக்குள் நுழைந்து தொழுது கொண்டிருந்தவர்களை தாக்கியுள்ளனர். மேலும் கொலை மிரட்டல் விடுத்தது மட்டுமின்றி மசூதியையும் பூட்டியுள்ளனர். பின்னர் மசூதிக்கு வெளியே நின்று கொண்டிருந்த பெண்களையும் தாக்கியுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கொடூர தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளூர்வாசி ஒருவர் கூறியதாவது, எங்கள் கிராமத்தில் எங்களுக்கென்று ஒரு சிறிய மசூதி உள்ளது. அங்கு தொழுகை நடத்த பல ஆண்டுகளாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் எங்களை அச்சுறுத்தி கிராமத்தை விட்டு வெளியேறும்படி மிரட்டப்படுகிறோம். மற்ற கிராமங்களைச் சேர்ந்த முஸ்லிம்கள் இந்த மசூதியில் தொழுகை நடத்த வரும்போது அவர்களை இங்கு தொழுகை நடத்த அனுமதிப்பதில்லை. சில நாட்களுக்கு முன்பு நல்ல மழை பெய்ததன் காரணமாக மசூதியின் கூரை பழுதடைந்தது. அதனை நாங்கள் சரி செய்து கொண்டிருந்தோம். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இந்து மக்கள் ஒன்று கூடி எங்களிடம், என் கூரையை பழுது பார்க்கிறீர்கள் என்று கேட்டு மிரட்டினர். அதன் பிறகு நாங்கள் பிரச்சினை வளர்க்க விரும்பாமல் பிரச்சனையை எங்களுக்குள் பேசி தீர்த்துக் கொண்டோம். அக்டோபர் 12ஆம் தேதி மாலை துப்பாக்கிகள், கம்புகள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் மசூதிக்குள் நுழைந்த குண்டர்கள் மசூதியில் தொழுகை நடத்திக் கொண்டிருந்த 4 நபர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினர். அவர்கள் எப்போதும் எங்களை அச்சுறுத்தி கிராமத்தை விட்டு வெளியேறச் சொல்லி மிரட்டுவதால் நாங்கள் தினமும் பயத்திலேயே வாழ்ந்து வருகிறோம் என்று உள்ளூர்வாசி ஒருவர் கூறினார். மேலும் எங்கள் பணத்தில், எங்கள் நிலத்தில் நாங்கள் கட்டிய பள்ளிவாசலில் எவருக்கும் இடையூறின்றி தொழுகை நடத்துவதை இவர்கள் ஏன் எதிர்க்க வேண்டும் எனவும் முஸ்லிம்கள் கேள்வி எழுப்பினர். புதன்கிழமை இரவு நடந்த இந்த சம்பவத்தில் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். ஆனால் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை.